2021 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. அதற்கு காரணம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அந்த ஆண்டு நடக்கிறது தான். அதில் இப்போ எல்லாருக்கும் ஒரு வியூகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது யாருடைய வியூகம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வியூகம். எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அணி சேர்வார், எப்படி சேர்ப்பார், இவங்க கூட்டணியில் அது வருமா வராதா, இதே சம்பந்தமான விஷயங்கள் தான் ஒரு பக்கம் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவர் திரைப்படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காரு எப்படி இது அப்படிங்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை வந்து விசாரித்து பார்த்தோங்க. அப்போ அற்புதமான தகவல்லாம் கிடச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கட்சியை அறிவிப்பார். அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ஒரு மாபெரும் மாநாடு மதுரையில் நடத்த போகிறார். அதற்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இங்கெல்லாம் இந்த மாதங்களில் வந்து தமிழகத்தில் முக்கியமான நகரங்கள்னு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அற்புதமான பொதுக்கூட்டங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடத்த போகிறாங்க. அதற்கு பிறகு இப்போ மீடியாவுடைய ஃபோக்கஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாலும் அது ஹாட்லைனுக்கு வரும், அதுதான் ஹெட்லைன்ஸு, அதுதான் விவாதம். அவர் அரசியல் கட்சி தொடங்கியதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் மீடியாக்கள் வந்து ஒரு சார்பு எடுத்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா புதிய தலைமுறையாக இருக்கட்டும், மற்ற எல்லா பேரையும் நான் சொல்ல விரும்பல, எல்லாமே திமுக கூட்டணி கட்சியினுடைய அங்கமாக தான் இருக்காங்க. இப்போ கலைஞர் டிவி, சன் டிவி, மெகா டிவி, வசந்த் டிவின்னு நிறைய டிவி எடுத்தாலும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் அவங்ககிட்டேருந்து அந்த உண்மையை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்மையாலே ரஜினிகாந்த் அவர்களுக்கே இருக்குது. அதனால தான் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரில் தலைவர் டிவியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும், டிஜிட்டல் பிரச்சாரத்தை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தாங்க வந்திருக்கு. டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படின்னா என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கொள்கைகள்லாம் அவரே பேசுவார், அதை ஊர் முழுவதும் அந்த எல்இடி திரையில் காட்டிக்கிட்டே போவாங்க. இந்த ஸ்டாண்டை இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, மோடி அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சியின் கொள்கைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், மிகப்பெரிய போஸ்ட்டில் இருந்தவங்கெல்லாம் இதுக்கு ராப்பகலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலும் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக அவங்களுக்கு வந்து திட்டத்திட்ட ரஜினி என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவருக்கு சில ஆலோசனை சொல்லும் பொழுது நம்ம வந்து வெற்றி பெறுறது சந்தேகம், ஏன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அங்கே ஆண்டவனே துணை இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த நெகட்டிவான பிரச்சாரங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மீடியாக்கள் மூலமாக, பட் அது மக்கள் மத்தியில் நிற்கலை அப்படிங்கிறதையும் அவங்க உணர்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனித்தே நிற்பார் தனித்தே நிற்பார் அப்படின்னு ஊடகத்தை வச்சு பேச வைக்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனித்தே நிற்க மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக கூட்டணி வச்சு தான் நிற்க போகிறார். இதற்கு என்ன காரணம்னா சிரஞ்சீவி அவர்களுடைய ஆலோசனை. சிரஞ்சீவியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பேசும்போது சிரஞ்சீவி சொல்லியிருக்காரு, நான் தனித்து தான் நின்னேன், வெற்றி பெற முடியும்னு நினச்சேன், பட் தேர்தல் நெருங்கும் போது தான் நம்ம எடுத்தது ஒரு தவறான முடிவுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் ராஜசேகர ரெட்டி ரொம்ப பவர்ஃபுல் லீடர், இங்க சந்திரபாபு நாயுடு பவர்ஃபுல் லீடராக இருந்தாங்க, அதை உடைக்கிறதுக்கே என்னால் முடியல. பட் நீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பவர்ஃபுல் லீடர் இல்லை, பட் இருந்தாலும் ரெண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவங்க ஒரு அற்புதமான கூட்டணியை அமைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, கட்சியினுடைய கொடி அதில் நீலக்கலர் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த நதி நீர் மேலே ஒரு பிடிப்பு இருக்கிறதுனால அதை சிம்டம்ஸ் கொடுக்குற மாதிரி நீலக்கலரில் ஒரு நெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு.